ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு வாரமும் நம்ம பிளஸ் ப்ரோக்ராமில் எந்த ஸ்டோரி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அபவுட் ப்ராஃபட்ஸ் ஆஃப் காட் இப்போ தீர்க்கதரிசிகள் பற்றி நம்ம படிச்சுட்ருக்கோம் தீர்க்கதரிசிகள்னா யார் அவர்கள் கத்தருடைய சத்தத்தை கேட்டு அதை சொல்ல வேண்டிய நபரிடத்தில் போய் சொல்லுறவாங்க இல்லையா ஸோ சில நேரம் எச்சிருப்பின் செய்தியாக இருக்கலாம் சில ஆறுதலின் செய்தியாக இருக்கலாம் சில நேரம் ஆசீர்வாதத்தின் செய்தியாக இருக்கலாம் அப்படி தான் ஒரு நாள் வந்து எலியா அப்படிங்கிற ஒரு நல்ல பெரிய கர்த்தர் ஏற்கனவே எலியாவிட நிறைய காரியங்களை சொல்லியிருந்தாங்க சோ எலியா அதை அரசர்கிட்ட சொல்லி இருந்தாங்க அவருடைய வார்த்தை இல்லாமல் மழை பெய்யாது ஸோ பஞ்சம் வரும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் எலியா அவர் தேவ மனுஷன் இல்லையா எலியாவை ஆண்டவர் வந்து காகங்களை கொண்டு போஷித்து காப்பாற்றினார் அந்த ஆற்று தண்ணீரை குடித்து கொண்டு இருந்தார் அதுவும் காலியான உடனே இப்போ ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை அப்போ ஆண்டவர் சொன்னாங்க எலியாகவே நீ சாரிபாத் அப்படிங்கிற ஊருக்கு போ அங்கே ஒரு நான் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் உனக்கு சாப்பாடு எல்லாம் தருவாங்க தங்குற இடம்லாம் தருவாங்கன்னு சொன்னாங்க ஆண்டவர் சொன்னது நடக்குமா நடக்காதா அப்படியே இருக்கும் இல்லையா ஸோ கர்த்தருடைய வார்த்தையை நம்பின எலியா தீர்க்க தரிசி நேர போனார் அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த சாரிபாத் ஊர் என்ட்ரன்ஸில் ஒரு விதவையை பார்க்குறார் அந்த அம்மா விறகு பொறி கேட்டிருக்காங்க அந்த அம்மாட்ட எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி வேணும் அப்படின்னு கேட்குறார் அந்த அம்மா உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி சரி ஒரு ஆள் தண்ணி கேட்குறாங்க தாகத்துக்குன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே தண்ணி எடுக்க போனாங்க எளியா சொன்னாங்க எம்மா நீ தண்ணி கொண்டு வரும்போது எனக்கு ஒரு 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 அப்பம் கொண்டு வா அப்படின்னு சொன்னாங்க சாப்பிட்றதுக்கு எனக்கு ஒரு அப்படுவான்னு சொன்னாங்க உடனே இந்த அம்மா சொன்னாங்க ஐயா பார்த்தீங்களா ரொம்ப அதிகமான மாவு அது எண்ணெய் ஒன்றுமே இல்லை ஏட்ட இருக்கிறதோ ஒரே ஒரு குடம் எண்ணெயும் கொஞ்சம் கூண்டு மாவு இருக்குது இது வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் நானும் என் பையனும் அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் பட்னி நாள் சாக போகிறோம் தேசத்தில் வர பயங்கர பஞ்சமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்போ எலியா சொன்னார் ஏமா நான் சொன்னது நீ செய் முதல்ல எனக்கு போய் என்ன செய் அப்பா வா இந்த பஞ்செல்லாம் முடிய தட்டியும் தேசத்தில் தேவன் மலையை கட்டிலிட தட்டியும் உன்னுடைய பாத்திரத்தில் இருக்கிற அந்த மாவு குறையாது அந்த எண்ணெயும் குறையாதுன்னு சொன்னாங்க இந்த அம்மா உடனே அதை நம்பினாங்க ஏன்னா இவர் கர்த்தருடைய தீர்க்கதரிசி இல்லையா ஸோ கர்த்தர் ஒருபோதும் போய் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி நேராக போனாங்க அழகாக போய் இந்த எண்ணெயெல்லாம் வச்சு விறகுல அடுப்பு வச்சு நல்லா ஒரு சூப்பரான அப்ப சுட்டு கொண்டு வந்தாங்க யாருக்கு எலியாவுக்கு எளியா சொன்ன மாதிரியே இவங்க அப்பத்தை கொடுத்துட்டு வந்து பார்க்குறாங்க அவங்க அந்த மா பெசுற தொட்டி இருக்குல்ல நம்மலாம் இப்போ சப்பாத்தி பூரிலாம் சுடுவதற்கு என்ன செய்வாங்க மாவை போட்டு ஒரு கிண்ணத்தில் நல்லா புரட்டுவாங்கள்ல அதே மாதிரி அந்த அந்த மா பிசைகிற தொட்டின்னு சொல்லுவாங்க தொட்டி அப்படின்னு நிறைஞ்சு மாவாக இருக்குது அப்போது எண்ணையும் அப்படி ஃபுல்லாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாயிட்டு கடைசியில் அவங்க என்ன செஞ்சாங்க இந்த அம்மா தீர்க்க தரிசியை சொன்னாங்க நீங்கள் எங்கள் வீட்டிலையே என்ன செய்யுங்க தங்கிடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போது அந்த பஞ்சகாலம் தட்டியும் இந்த அம்மா அவங்களுக்கு எளியா தீர்க்க தரிசிக்கு அப்போ சுட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க விதவைனா ரொம்ப பணக்காரங்களாக இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு கணவர் இருக்க மாட்டாங்க இல்லையா கணவர் இறந்த பிறகு தான் அவங்கள விதவைன்னு சொல்லுவாங்க அவங்க பையன் இருந்தால்ல இந்த பையன் எதுவுமே செஞ்சோம் நல்லா அம்மாவுக்கு பிரியமா இருந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவனுக்கு காய்ச்சல் ஆயிடுச்சு சுகம் இல்லாமல் ஆயிட்டாரு நமக்கு சில நேரம் வியாதிகள் வரும்ல அவனுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்க்குறாங்க ஆனால் சரியாகவே இல்லை ஸோ படுத்த படுக்கையே ஆயிட்டான் திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸ் ஆகி அவன் மறிச்சு விட்டான் பாருங்க இந்த அம்மாவுக்கு இருந்த ஒரே ஆறுதல் இந்த பையன்தான் அவனும் இறந்துட்டான் உடனே இந்த அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு அவங்க இருக்காங்க அப்போது எளியா தீர்கதர்சியை கூப்பிட்டாங்க பாருங்க என் பையன் இறந்துட்டான் எனக்கு என்ன இப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அழுதாங்க அப்போது இந்த மகனை நேர மாடியில் எளியா தங்குறதுக்கு இடம் கொடுத்துருந்தாங்களே அந்த ரூம்க்குள்ள கூப்பிட்டு போனாங்க கூப்பிட்டு போனோன்னே இவங்க கீழ் மாடியில் இருக்காங்க இப்போ எலியா மேல் மாடியில் இருக்கிறார் அந்த பையனை சுற்றி ஜோம் பண்ணுறாங்க அண்ட இந்த பையனுக்கு என்ன செய்யுங்க உயிர் கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே என்ன செய்தார் தெரியுமா அவர் அந்த நாட்கள் என்ன செஞ்சார் குப்புற படுத்து மூணு தடவை படுத்து அப்புறம் ஜவு பண்ணார் ஆண்ட இந்த தம்பிக்கு உயிரை திரும்ப கொடுங்க இந்த பையன் எழுந்திருக்கணும் அவங்க அம்மாவுக்கு வேணும்னு சொல்லி ஜம் பண்ணிணாங்க அவர் அறுப்புதான் என்ன தெரியுமா கர்த்தர் இந்த தம்பிக்கு திரும்ப உயிரை கொடுத்தாங்க இந்த தம்பி எழுந்து நின்றான் சந்தோஷப்பட்டாங்க அவங்க அம்மா கூப்பிட்டாங்க கீழே கீழே கொட்டு போய் அவங்க அம்மா கையில் இந்த தம்பியை கொடுத்தாங்க தம்பிக்கும் மகிழ்ச்சி அவங்க அம்மாவுக்கும் மகிழ்ச்சி அப்புறம் இவருக்கு ரொம்ப 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 என்னது மகிழ்ச்சி கத்தர் தீர்க்கதரிசிகள் மூலமாக கஷ்டப்படுகிற துக்கப்படுகிற வேதனையில் இருக்கிறவங்கள தேற்றுகிறார் அப்போ அந்த தரிசியுடைய அபிஷேகம் எவ்வளவு முக்கியம் பாத்தீங்களா சார் நீங்க கேட்கலாம் அங்கிள் இந்த நாட்களில் எங்களுக்கு அந்த தீர்க்கதரிசின் அபிஷேகம் கிடைக்குமான்னா கட்டாயம் கிடைக்கும் யார் கிடைக்கும்னா யார் வாஞ்சியோடு காத்திருக்கிறாங்களோ யார் வாஞ்சியோடு விரும்பி கேட்குறாங்களோ யார் ஆண்டவருக்காக நான் பயன்படணும்னு விரும்புகிறாங்களோ யார் நல்லா ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவரை நான் உங்கள் சித்தம் செய்ய விரும்புகிறேன்னு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இப்படி ஒரு தீர்க்கதர்சின்னு அபிஷேகத்தை கொடுக்குறார் சாம்பியில் கொடுத்தார் இல்லையா சாம்பல் சமத்த இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தார் இந்த நாட்களிலும் நாம் ஆண்டுடைய கரத்தில் நீங்கள் ஜபிக்கும் போதெல்லாம் அந்த இந்த ப்ராஃபர்ட்டி கிஃப்டை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்கும்போது வருஷத்து ஆவியானவர் நம்ம ஏது வந்து இறங்குவார் நமக்கு அந்த அபிஷேகத்தை தருவார் சரி அந்த அபிஷேகம் எதற்கு சொல்லுங்கள் பாப்போம் இப்போ சொல்லுங்கள் பாப்போம் ஆமாம் சோர் உற்றுக்கிறவர்களை தேற்றுவதற்கு இழந்த மக்களுக்கு திரும்பி கொடுப்பதற்கு ஆண்டுடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுவதற்கு அந்த அபிஷேகம் இருக்கிறது ஸோ பாய்